வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆன்லைன் ஜாப் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் மட்டும்தான் இருக்கும் இது ஒரு பார்ட் டைம் ஜாபும் கூட ஸோ இந்த ஜாப் பண்ணுறதுனால மாதம் பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் உங்களால் வீட்டில் இருந்துகிட்டே ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு லேப்டாப்பும் தமிழ் பேச தெரிஞ்சால் மட்டும் போதும் ஒரு டேட்டா கனெக்ஷன் தேவைப்படும் ஸோ மற்றபடி வேறு எந்த விதமான ஒரு விஷயமும் உங்களுக்கு தேவையில்லை ஹண்ட்ரட் ரொம்பவே நம்பகமான அதே நேரத்தில் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணா எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஜாப பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பாருங்க இந்த கம்பெனியை பற்றியும் அவங்க என்ன மாதிரியான ஜாப் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துலாம் ஸோ சர்ட்டிஃபை அப்படின்ற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் வந்து சொல்கிறாங்க இது ஒரு பிரைவேட் ஜாப் தான் ஃபுல் டைம் இல்லைனா ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து இந்த ஒரு ஜாபில் வந்து இவங்க இது பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண போகிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அனலிஸ்ட்டு பெய் எம் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஜாப் பண்ண போகிறீங்க ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நீங்கள் வந்து ஆஃபீஸ்லாம் போக தேவையில்ல மேபி ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஒன்பதாம் மாதம் தான் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மா இந்த வெப்சி இந்த லிங்க் தான் ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும் இது பார்த்திங்கன்னா நியூ டெல்லி மும்பை பெங்களூர் சென்னை ஹைதராபாத் அப்புறம் வந்து அகமதாபாத்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஜாப் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் உங்களோட அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் ோ இல்லைனா உங்களுக்கு என்ன ஒரு ஃபார்மெட் அது ஒரு டெக்ஸ்ட் இல்லைன்னா டாக்கு டாக் எக்ஸுன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நாலு ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் மூணு எம்பிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் ஸோ அதை வந்து ரெசூமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெசூமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெசியூமே வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் நேம் உங்கள் நேமை வந்து கம்பல்சரி இங்கே வந்து ஆட் பண்ணும் பிகாஸ் இந்த ரெட்டு டாட் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரெஸ்ஸு ஸோ எல்லாேருக்குமே பொதுவாக இப்போ இமெயில் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஃபோன் நம்பர் மறந்துடாதீங்க கரண்ட் லொக்கேஷன் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரியான ஜாப் வந்து ஐ மீன் இந்த ஜாபுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எலிஜிபிலிட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களோட கரண்ட் லொக்கேஷனை கேட்பாங்க ஸோ அதை வந்து மறக்காமல் கொடுத்துருங்க ஸோ லிங்க்ஸ் இது வந்து லிங்க்ல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட யூஆரோவில் கொடுக்கணும் அப்புறம் ட்விட்டரு கிட்ஹப் போட்டோஃபோலியோ இந்த மாதிரி இதில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஆர்ட்லாம் இல்லை பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஸ்டார் இருந்தால் மட்டும்தான் கம்பல்சரி கொடுக்கணும்னு அர்த்தம் ஸோ அதே மாதிரி இந்த கரண்ட் கம்பெனின்ற விஷயத்தையும் நான் வந்து அதிகமாக சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா இதுவும் வந்து அதனால முக்கியம் கிடையாது ஸோ நீங்கள் கரண்ட்டாக எந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ மேபி உங்களுக்கு கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க இல்ல டி கொடுக்க வேணாம் பாத்தீங்கன்னா இது வந்து ரெட் ஆட் இருக்கு ஐ மீன் இந்த ரெட் ஸ்டார் இருக்கு கன்ஃபார்மாக கொடுத்தாவனும் ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க இமீடியேட்டாக ஜாயின் பண்ண போகிறீங்களா வித்தின் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் ஜாயின் பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு மாதம் கழித்து ஜாயின் பண்ண போகிறீங்களா ஸோ இதை வந்து அவங்க கேட்பாங்க அதை நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும் இல்லை ஒரு மாதம் கழிச்சு தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து முப்பது நாளுக்குள்ளே அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒன்று தான் கிளிக் பண்ணும் கைஸ் அண்ட் இமீடியேட்லி அப்படின்னா இமீடியட்லியே க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அவைலபிலிட்டி ஸோ ஈவினிங் ஒர்க்ஸ் அண்டு வீக்கெண்ட்ஸில் நீங்கள் வந்து அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்றத கேட்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா காலைல பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தானே ஐ மீன் நாலு மணி வரைக்கும் தான் மொத்தம் ஆறு மணி நேரம் தான் ஜாப்பு ஸோ அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண வேண்டிய ஈவினிங் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை வீக்கெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கோ நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய பர்ஸ்னல் ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சேலரி வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் பொசிஷனுக்கு எவ்வளோ சேலரி வந்து எக்ஸாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களை பற்றின நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும்ல அதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு எப்படிப்பட்ட எலிஜிபிளான ஒருத்தர் அப்படின்றத வந்து இங்கே டீட்டெயில்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆப்ரேஷன் அனலைஸ்ட் அண்டு பேரோல் என்ரால்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இங்கே வந்து ஆட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஏதாச்சும் ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதை பற்றி வந்து தெளிவாக இங்கே உங்களை பற்றி எல்லா விஷயம் சத்தையும் வந்து இங்க இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அட்வான்டேஜ் கிடைக்கும் ஸோ நார்மலாக பார்க்குறவங்கள விட உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து இந்த ஜாபை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஜாப் கொடுக்குறாங்க அதாவது அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து இவங்க ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும் ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து இங்கிலீஷோ இல்லை வேறு எந்த ஒரு அதர் லாங்குவேஜ்லாம் தெரிய தேவை ஜஸ்ட்டு தமிழ் மட்டுமே தெரிஞ்சால் போதும் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த ஒரு ஜாபை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ஒரு சர்ட்டிஃபை அப்படின்ற அந்த அப்ளிகேஷனுக்கு வந்துடுவீங்க ஸோ ஜாப் லெவர்ஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கானதாக அப்ளை பண்ணுறது இந்த லிங்க்கு தான் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போது நீங்கள் பெருசாக வந்து இதை பற்றி வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜாப் வந்து இருக்க இருக்கப்போகுது ஸோ நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாேருமே வந்து யோசிக்காமல் அப்ளை பண்ணுங்கள் அதுவும் காலையில் பத்து மணியிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் தான் ஜாப் அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நெனைச்சி பாருங்கள் அதுவும் வீட்டில் இருந்தும் பண்ணலாம் ஆஃபீஸ் போயும் பண்ணலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணுற மாதிரி தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க சில பேர் தான் வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும் அதுவும் உங்களோட வந்து பர்ஸ்னல் ஒப்பீனியன் தான் நீங்கள் வந்து நான் இல்லைன்னா ஆப் நான் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கும் உங்களை வந்து ஆஃபீஸில் வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை நான் வீட்டில் இருந்தே பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து ரொம்பவே முக்கியமான ரொம்பவே ஈஸியான ஒரு ஜாப் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம்